2007 ஐயாவை சந்தித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வந்து அதுவரையிலும் எழுதின நூல் வந்து 3 நூல்கள் ஐயா எழுதியிருந்தாங்க. ஒன்று வந்து ஐயாவுடைய முதல் நூல் அப்படின்னம்னா ஆன்ம ஞான ரகசியம் அப்படிங்கிற நூல் தான் ஐயாவுடைய முதல் நூல். அந்த நூலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான நூல், நம்ம ஆன்மீகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான நூல். எந்த ஒரு மதம் சார்ந்ததும் இல்லாமல் எல்லா மதத்தினரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். பொதுப்படையான ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அதில் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த நூலை படிச்சுட்டு தான் நம்ம வந்து நான் யாருங்கிற சப்ஜெக்ட்டு கூட பல விஷயங்கள் அதிலிருந்து எடுத்தோம். அந்த மாதிரியான நூல் வந்து ஆன்ம ஞான ரகசியம். அதுக்கப்புறம் வந்து அனுஷ்டான ஆன்மீகம்னு ஐயா ஒரு நூல் எழுதியிருந்தேன். இந்த 2 நூலும் எழுதுனதுக்கப்புறம் தான் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்லைட்மெண்ட் அதுக்கப்புறம் தான் கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த அனுஷ்டான ஆன்மீகம் நூலை படித்தீங்கன்னா, ஓ இவ்வளோ விஷயத்தை பற்றி ஐயா ஏற்கனவே பேசியிருக்கிறாரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவோம். இப்போ அந்த நூலை பற்றி ஐயா பேசுகிறதே கிடையாது. ஆன்ம ஞான அனுஷ்டான ஆன்மீகம்ங்கிற நூலை படித்தீங்கன்னா, கடவுள் இருக்கிறாரா, நம்முடைய நிகழ்காலத்தில் வாழ்ந்தனா என்ன, நிறைய விஷயம் தியானத்தை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. இப்போ அந்த நூலை வந்து 2 நூலாக பிரிச்சிட்டோம். அனுஷ்டான ஆன்மீகம்ங்கிற நூல் தான் நீயே மெய்ப்பொருள் அப்படின்னு ஒரு பகுதியாகவும், தியானம் அப்படின்னு ஒரு பகுதியாகவும் நம்ம பிரிச்சிட்டோம். இந்த 2 நூலுமே ஆன்மீகத்தினுடைய உச்சமாக இருக்கும். ஆனால் ஐயா என்ன சொல்கிறாரு, இதில் வந்து நான் அந்த ஞானம் என்றால் ஞானத்தை இதில் அடையலை, அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஐயா எழுதின நூல் தான் டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட்டுங்கிற நூல். அந்த நூலே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான, அந்த நூல் தான் எங்கள் கை கிடச்சிச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுஷ்டான ஆன்மீகத்தில் வர சப்ஜெக்ட் எதுவுமே இருக்காது. நான் என்ன நினச்சிட்டேன், ஐயாலாம் ஐயாவை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐயா சொன்ன வார்த்தை வந்து எது மையமான கருத்தோ அதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்முடைய உணர்வுகளை ஏற்று ஒன்றும் பண்ண முடியாது, நம்முடைய எண்ணங்களை ஏற்று ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்போ நினச்சேன், ஐயாவுக்கு இது மட்டும் தான் தெரிய மாட்டிருக்கு, இதை தாண்டி எதுவும் தெரியாதாட்டுறது நான் தப்பாக நினச்சிக்கிட்டு, நம்ம வந்து அவ்வளோ ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லையே அப்படின்ட்டு நாம் அதை கடந்து, ஐயாவை கடந்து இது நமக்கு சரியாக வராதுன்ட்டு போன ஆள் நாங்கள். ஆனால் இயற்கை நம்மளை எல்லா வகையிலையும் இணைத்து, நாங்கள் முதல் நாள் வந்துட்டு அதை பார்த்துட்டு போயிட்டேன், சரி இது ஒன்றும் நமக்கு சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்ட்டு ஐயாவை சந்திச்சுட்டு நழுவே பார்த்தேன். நழுவி போகும்போது அடுத்த நாள் டாக்டர் விடல, வாங்கன்னு கூப்பிட்டு நீங்கள் வந்தே தான் ஆகணுனாரு. இப்போ நினச்சி பார்த்தா இயற்கை நம்மளை கைவிடலை. எப்பயுமே இயற்கை நீங்கள் வேணான்னு விட்டால் கூட நம்ம கைவிடாமல் கூப்பிட்டு போயிருக்குங்கிறது இப்போ தோணுது. 2வது நாள் போகும்போது தான், சரவணா இந்த மாதிரி ஒருத்தர் பேசிகிட்ருக்காரு, எனக்கு அங்கே ரொம்ப போர் அடிக்குது, நீ வந்துரு, 2 பேரும் போனோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு துணைக்கு சரவணனையும் கூட்டிக்கிட்டு ஏற்காடு போகிறோம். நாங்கள் தனியாக ஒரு காரில் போயிட்டோம். அங்கே பார்க்கில் உட்காந்து ஐயா பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஐயாவை பார்க்குறோம், இதே தான் சொல்கிறாரு, நமக்கு வர எண்ணத்தை நம்ம கட்ட வேணாம், நம்மளை விட்டு போன எண்ணத்தையும் தேட வேணாம், நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறாரு. அப்பயும் எனக்கு வந்து நமக்கு ஆன்மீகமாகவே பிரம்மாண்டமாக பேசணும், அவங்க வந்து வார்த்தை ஜாலங்களால் விளையாடணும், அப்போ தான் வந்து இதுதான் உண்மையான ஆன்மீகம் நம்பி உட்காந்துட்டு கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். பட் நடைமுறைக்கு சாத்தியமாக என்னங்கிறதெல்லாம் தெரியாது. அப்படியே கேட்டு பழகிட்டதுனால அப்போ ஐயாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருக்கிறீங்களே ஐயா, உங்களுக்கெல்லாம் என்ன வருமானம் வருது? எப்பேற்பட்ட ஒரு கேள்வி பாருங்கள், எந்த கேள்வி கேட்கக்கூடாதோ அந்த கேள்வி நம்ம ஐயாவை பார்த்து கேட்குறோம். இன்றைக்கி நினச்சா கூட என்ன ஒரு அறிவில் நம்ம கேட்டோம்னே தெரியலையேங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன, எனக்கு அதில் பெரிய நாட்டம்ல பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு பெரிய நாட்டல்ல பாருங்கள், எனக்கு வந்து இந்த ஞானத்தை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும், இதுதான் மனிதனை வந்து துன்பத்திலிருந்து விலக வைக்கும், எனக்கு ஞானம்தான் முக்கியமாக இருக்குதுன்னு சொன்னார். நான் ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்டால் கூட ஐயாவுடைய இந்த ஒரு அற்புதமான ஒரு கனிவான அந்த பதில் வந்து என்னை சமட்டில் அடித்த மாதிரி ஒரு கில்ட்டை உண்டாகிடுச்சு. இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு எனக்கு அந்த கில்ட்டு கூட தேவையான ஒன்றாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த கில்ட்டு வந்ததுனால தான் இவர் என்ன புக்கு எழுதினார் தான் படித்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் புக்கை வந்து ஒரு 3 நாட்கள் இரவு உட்காந்து நானும் சரவணன் கைலாசம் டாக்டர் கூட ஒரு அன்பர் மேட்டூரை சேர்ந்தவர், அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு கூட தெரியல, ஒரு 3 நாட்கள் இரவு 8:30 உட்காருவோம், ஃப்ளாஸ்கில் டீ வச்சுக்கிட்டு 1 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம்.
அப்படி ஒரு ஆர்வம் அந்த படிக்க படிக்க நம்மளை அப்படியே ஈர்த்து கூட்டு போகுது. இது தமிழில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு வாரத்துக்குள்ளேயே தமிழில் வந்து ஐயா எழுதின பிரிண்ட்டுக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு ப்ரூஃப் காப்பி வந்துச்சு. அதை படித்த உடனே இவர் இமீடியட்டாக பார்க்கணும், பெரிய விஷயத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம இவர் நேரில் வந்தப்பெல்லாம் இவரை வந்து என்ன பண்ணிட்டோம், இவரை வந்து நம்ம நழுவை விட்டுட்டோம், நம்ம வந்து சரியாக கண்டுக்காமல் விட்டுட்டோம். நேரில் போய் அவனும் முடிவு பண்ணிவிட்டு நானும் சரவணன் இன்னும் கையில் ஃபோன் பண்ணுறேன் ஐயாவுக்கு, ஃபோன் பண்ணுறேன் ஐயா இந்த மாதிரி உங்களை பார்க்க வரணுங்க, உங்கள் பேருனர் என் பேர் ஜீவமணிங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க, சேலம்ங்கய்யா, கைலாசம் டாக்டரோட நண்பரா? ஆமாங்கய்யா. ஓ நீங்கள்லாம் வரீங்களான்னாரு. அது ஊரிலும் கைலாசம் டாக்டர் இங்கே கூட வரதா ப்ரோக்ராம் இல்லை. ஆமாங்கய்யா, அவரையும் தாங்கய்யா கூப்பிட்டு வரேன், இங்கே வேணான்ட்டா என்ன பண்ணுறது, அவரையும் தான் இங்கே கூப்பிட்டு வரேன் சொல்லிட்டு கைலாசம் டாக்டரையும் அழைச்சிக்கிட்டு மருத்துவரையும் அழைச்சிக்கிட்டு நானும் சரவணன் சரவணனுடைய பிரதர் தங்கமணி கைலாசம் டாக்டர் நாலு பேர் ஈரோடு போய் ட்ரெயின் ஏறி போகிறோம். நாகர்கோவில் போயிட்டு அங்கே ராதாகிருஷ்ணன் ஒரு பேராசிரியர் இருக்கிறார், அவர்கிட்ட இந்த புக்கு. அப்போ நாங்கள் கிளம்புறங்காட்டி என்கிட்ட கையில் காப்பி வந்துருச்சு, ஒரு 10 காப்பி வந்துருச்சு. எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிதுங்கிற தலைப்பில் வந்துருச்சு. அங்கே ஒரு காப்பி, அங்கே ஒரு 5-6 காப்பியை கொடுத்துட்டு பஸ் ஏறிக்கிறோம். ஐயா ஃபாலோ பண்ணிட்டேங்கிறார், எங்கே இருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஆகும் சொல்கிறோம், ஏ வந்துடுவீங்க அப்படிங்கிறோம். அப்போ அங்கே போகும்போது பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறார் எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக. மிக மிக ஒரு ஆனந்தமான தருணம். நம்ம ஒரு ஞானி நம்மளை ரிசீவ் பண்ணி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு அப்படிங்க எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு ஞானியை தரிசிக்கிறதே பெரிய புண்ணியம். நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக நிற்கிறாரும்போது ஒரு அளவு கடந்த ஒரு ஆனந்தம் வந்துட்டு எங்ககிட்ட இருக்கிற ஒரு பையன் வாங்கிட்டு ஒரு உறவினர் மாதிரி நம்மளை வீட்டுக்கு கூட்டு போகிறாரு. அந்த தருணம் மறக்க முடியாத ஒரு தருணம். சுற்றியும் பார்க்குறோம், நிறைய பேர் இருக்காங்க, சைக்கிளில் போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க, யார் யாரும் இருக்காங்க. எனக்கெல்லாம் ஒரு ஞானி போகிறது தெரியாமல் இவங்களாம் அப்படி போயிட்டுருக்காங்க. சுற்றியும் இவ்வளோ ஒரு பெரிய ஞானி போயிட்டுருக்காரு, ஆனால் இவங்க யாருக்குமே தெரியலையே. ஒரு ஆதங்கம், இந்த உலகமே இப்படி இருக்கு, இந்த ஊர்லேயே வாழ்ந்து வந்திருக்காரு, இவரை பற்றி இவருக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம். அங்கே போயிட்டு அங்கே மதிய உணவு சாப்பிட்டு ஓய்வெடுத்துட்டு சாயந்தரமாக கடற்கரைக்கு போகிறோம். 2007 கடற்கரைக்கு போயிட்டு அங்கே உட்காந்து இரவு 7-7:30 வரையும் பேசிகிட்ருக்குறோம் பல விஷயங்கள். அது அது உள்ள புக்கு படித்து சரவணன் நிறையா கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நானும் இங்கே நான் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல நான் ஒரு இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். நாங்கள் அந்த டாக்டர்கிட்ட 3 நாள் எங்களுக்கு வகுப்படுத்தார் இல்லையா, கைலாசம் சார் வந்து எங்களுக்கு வகுப்படுத்தார். நமக்கு ஏற்காட்டில் பார்க்கும்போது கேள்விகள் வந்து இந்த ஆண்டை வெவ்வேறு தளத்தில் இருக்குது. எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஐயா என்ன சொன்னார், அது தானாக வருது தானாக போயிடும், நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதுக்கு ஒரு பதில். அடுத்து இன்னொருத்தர், எனக்கு கடன் தொல்லையினால் பயங்கர பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியே இல்லை, மனசு டென்ஷனாக இருக்குது, என்ன அது தானாக அப்படி தான் இருக்குது, நாம் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அதுவாக போயிடும். கிட்டத்தட்ட கேள்விகள் வந்து வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு கொஸ்டின்ஸ், பதில் ஒன்றே ஒன்று தான், தானாக வருது தானாக போகுது, நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. எனக்கு ஒரே சந்தேகம், இவருக்கு இது மட்டும்தான் தெரியும் போல. நாம் அறிவாளி இல்லை, நம்ம பெரிய அறிவாளியாக இருந்ததுனால நம்ம எப்பயுமே அடுத்தவங்கள, ஏன்னா நாம் மெய்ப்பொருளோடு தான் நமக்கு நேரடி தொடர்பே மெய்ப்பொருள் தான் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படி தான் இருந்ததுனால அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரிண்ட, அப்புறம் அந்த புக்கு படித்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு நம்ம குறைச்சிச்சு. ஓ ஏதோ ஒன்று நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒன்று நடக்குதாட்டுருக்குதுங்கிறது நமக்கு, அதுவும் நாம் தானே முழு தலைவரே நாம் தானே. அப்போ நமக்கு அப்போ ஒன்று அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா லட்சி புலப்பட்டுச்சு. சரிண்ட, அப்புறம் நான் என்ன பண்ணேன், பல காலமாக நமக்கு நெகட்டிவ் எண்ணம் ஒரு பெரிய பிரச்சனை. நெகட்டிவ் தான் நமக்கு இருக்கிற என்ன சொல்கிறது, போனவன் நல்லா வருவானா வரமாட்டானா, அவன் செத்து போயிடுவானா இவன் செத்து போயிடுவானா, இதே பிரச்சனை தான் பொழுது நிற்கும். கூட்டுக்குள்ளே போனவங்க வந்துடுவாங்களா வரமாட்டாங்களா, இதே தான் பிரச்சனை. இவங்க என்ன ஆவாங்க அவங்க என்ன ஆவாங்க, ஒன்றும் எல்லோரும் நல்லா தான் இருப்பாங்க, நமக்கு நம்ம உள்ளுக்குள்ளே எனக்கு நானே பிரச்சனை, இதுதான் ப்ராப்ளம். அப்போ வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சிச்சு, இதுக்கு நம்ம வந்து தானாக வருது தானாக போகுது, நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் ஒரு ஐடியாவில். இந்த புஸ்தகத்தில் நாம் புரிஞ்சிக்கிட்ட சாரம் ஞான விடுதலை இது தான். நான் என்ன பண்ணுவேன், நமக்கு இருக்கிற விஷயத்துக்கு நெகட்டிவ் உள்ள அழுத்தம் அழுத்தும் போது நானே என்ன சொல்லிக்குவேன், இது தானாக வந்துச்சு, இது தானாக போயிடும், இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொன்னோடனே வெயிட் கப்புன்னு லாஸ் ஆகிடும். சூப்பர்ப்பா,
அப்படின்னு. ஏன்னா அது வெயிட் குறையும் போது நாமளே அதை ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உடனே என்னாச்சு, காத்தால் வந்து ராத்திரி வரலும், தானாக வந்துச்சு தானாக போகுது, நான் ஒன்றும் தானாக வந்துச்சு தானாக போகுது, நான் ஒன்றும் தானே தேவையில்லை. வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுட்டான் செத்தான். அந்த தெரியுமில்ல அந்த ஒரு படம், அது என்ன மாநாடா, மாநாடு தான் நினைக்கிறேன். இந்த இதில் சொல்லுவாள், வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுட்டான் செத்தான். இதே மாதிரி தான், தானாக வருது தானாக போகுது, நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை, தானாக வருது தானாக போகுது, நான் ஒன்றும் தேவையில்லை. இது சொல்கிறதே பெரிய வெயிட் ஆகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் நம்ம அறிவாளித்தனம் தான் வேலை செஞ்சு, அவருக்கு தெரியாத ஒரு பாயிண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டதாகும், அவரை இதை கொண்டு போய் மடக்கிட்டு அவர் எப்படி பதில் சொல்லுவாருன்னு நம்ம அறிவாளித்தனம், நம்ம ஹீரோ தலையெத்திக்கிட்டாப்புல சேருது. அப்போ தான் ஜீவமணி வந்து இந்த போய் பார்க்க போகலான்னு ஒன்னே போய் அவரை எப்படி நம்ம திறமையால், நம்ம அறிவாளி திறமையால் அவரை மடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். நிஜமாக நான் என்னுடைய ரியல் ஸ்டேட்டை சொல்கிறேன், அப்படி தான் போனேன். போயிட்டு ஐயா வந்து இதை அவர் ஜீவமணி சொன்ன மாதிரி பையெல்லாம் வாங்கிட்டு, அவர் அவர் பணிவின் உச்சம், நமக்கு அது கிடையாது வச்சுக்க. போயிட்டு எங்களுக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டு ஒரு பஜ்ஜிலாம் வாங்கி கொடுத்து கடற்கரை கூப்பிட்டு போனார். எனக்கு ஒரே டவுட்டு தான், தெரியுமில்ல என்ன டவுட்டுன்னு, தானாக வருது தானாக போது, நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்படியும் சொல்கிறதே பெரிய டவுட்டாக, இதை வச்சு இது பொழுதுக்கும் சொல்கிறதே பெரிய வெயிட்டாக இருக்கே, இதுக்கு உங்ககிட்ட விட இருக்கா, இவ்வளோ தான் அந்த கேள்வி, வேறு எந்த கேள்வியுமே கிடையாது. எனக்கு வேறு கன்ஃபியூஷனே கிடையாது, ஒரே ஒரு க்வெஸ்சன் தான். அதே பெரிய வேலையாக இருக்குது, அதே கிட்டத்தட்ட 3 மாதம் தொடர்ந்து இதே வேலை. ஏன்னா எப்போ ராத்திரி யூரின் போயிட்டு வந்தாலும் சரி தானாக வருது தான், இதே எப்போ எப்போ எப்படின்னு ஏழை முழிக்கிற நேரம்லாம் இதே தானே, இதே யோசனை தான். அதுவும் இல்லாமல் அந்த டைமில் நானும் ஜீவமணியும் பேசிக்கிட்டே இருப்போம், கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இதே முழு நேரம் வேலையாக இருந்தோம். எங்கள் குரூப் 10 பேர் இருக்கும், லவ்வர் மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க, என்ன பேசுகிறானுங்கன்னு புரிஞ்சும் தொலை மாட்டேங்குது. பொழுதுனிக்கும் அது வருது இது போகுதுங்கிறானுங்க, எதிராக வருது எதிராக போகுது, பொழுதுனையும் கேட்டால் புரிஞ்சுக்கிட்டேங்கிறானுங்க, என்ன புரிஞ்சுதுன்னு எனக்கும் தெரிலம்பானுங்க. அதாவது அவ்வளோ கிண்டலாக எல்லோரும் ஒரே காமெடியாக ஓட்டி தள்ளுவாங்க. என்னம்மா டேய், இவங்க 2 பேரும் தனித்தனி சேரில் உட்கார வை, எதையுமே இங்கே வந்துச்சா சாப்பிட்டானா பேசிக்கிட்டே இருக்கிறானுங்கடா அப்படின்னு சொல்லி பயங்கர நக்கல் பண்ணுவாங்க. இது இருக்கிறத சொல்கிறேன், ஒரு 2.5-3 வருஷம் அந்த விசாரணை தான் நம்ம இந்த அளவுக்கு புரிதல் கொடுத்துருக்கோம். அதாவது அந்த ஒரே விஷயத்தை 2 பேர் வந்து பல கோணங்களில் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ஐயா சொல்கிறத மையத்தில் தான் வந்து நிற்கிறோம். அதாவது என்ன பண்ணுவோன்னா, என்னுடைய ஐடியாவில் ஒர்க் அவுட் பண்ணி மாப்பிள்ள இன்றைக்கி இப்படி பார்த்தேன், எனக்கு இப்படி தோணுச்சு, இது என்ன அப்படிங்கும்போது ஜீவமணி அவரோட ஆங்கிளில் ஒன்று பார்த்தா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாப்பில்ல. எதையோ ஒன்றில் தான் வெளி சூழ்நிலை நம்ம அடித்து துவச்சி காய வச்சு அப்படி தொங்க போட்டு அப்படி கிடப்பேன். இல்லை இயல்பாக சொல்கிறேன், அப்போ வந்து அதுதான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அப்படின்னு ஒன்று, ஆமாம் இல்லை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி ட்ராப் ஆகும். ஜீவமணிக்கு நானும் சொல்லியிருக்கிறேன், அந்த உண்மையே நமக்கு தெரிந்தால் கூட அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நம்ம, ஏன்னா நம்ம நம்மளாம் என்ன பெரிய தவயோகிகளா, அப்படி ஒன்றும் இல்லையில்ல, அதனால் அந்த சப்போர்ட் தேவை. அதுதான் சொல்லுவார், புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞான விடுதலையில் எதிர்ப்பார் பாருங்கள், அது வரையிலும் ஒரு இந்த என்லைட்டன் ஆனவங்க கூட நீங்கள் தொடர்பில் இருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போல்லாம் ஸ்லிப்பாக வரும் அப்போ வந்து அவங்களுடைய கைடன்ஸ் நமக்கு தேவைப்படும். நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நான் ஒரு பிரச்சனை இருக்கும்போது எனக்கு குழப்பமாக இருக்கும், வந்து இது உள்ளே வந்தது நீ கொண்டு வந்தியா தானாக வந்துச்சு, ஆமாம் தானாக தான் வந்துச்சு, இப்போ அதுக்கு வெளியில் என்ன செயல்படணும் பாருப்பா, உடனே ஃப்ரீ ஆகிடும். ஸோ தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட இன்னொருத்தர் சொல்லும்போது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சரி, அதில் இன்னொரு பாயிண்ட்டு சொல்லி முடிச்சிடறேன், கடற்கரையில் உட்காந்தோம்ல அதை சொல்லி முடிச்சதும்ல, அப்போ போய் ஐயாட்ட உட்காந்து என்னண்ணே எல்லோரும் கேள்வி கேட்டாங்க, என்னண்ணே ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், நம்ம தெளிவாக இருக்கும், தானாக வருது தானாக போகுது, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறது தெளிவாக புரியுது, ஆனால் காத்தால் இருந்து ராத்திரி வரல இப்படி சொல்கிறதே பெரிய வேலையாக இருக்கே, இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு மடக்கலாக நான் கேட்டேன். அந்த தானாக வருது தானாக போகுது, நானாக ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறீல்ல, அதுவும் தானாக தான் வருதுன்னு. நண்பர்களே கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள், சாமானியமாக எடுத்துக்காது, நீ தானாக வருது தானாக போகுது, நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை நீ சொல்கிற பற்றியா, அப்படி யோசித்து சொல்கிறதும் தானாக தான் வருதுன்னாரு. 3 மாதங்கள் இதை தவிர வேறு சிந்தனையே கிடையாது. நான் வந்து அவர் எப்படியாச்சும் ஒரு நம்ம ஒரு பெரிய அறிவாளின்னு நமக்கு ஒரு பெரிய எண்ணம், போனால் சமட்டியில் ஒரே ஓங்கி நச்சுன்னு நட்டு மண்டையில் போட்டார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து
என்னமோ கேள்வி கேளுங்கடா. ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க, நோ ப்ரொசீடுன்னு சொல்லுவாங்கல்ல, எதுவும் வேலையே இல்லை ஃபர்தராக பேசுகிறதுக்கு. ஏன்னா இப்போ நான் என்னுடைய கோரே ஒரே ஒரு விஷயந்தான், தானாக வருது தானாக போகுது, நான் ஒன்றும் பண்ண தேவை அப்படிங்கிறதே தானாக தான் வருதுன்னு ஒன்று. என்ன அதுக்கு மேலே எங்கே அவர்கிட்ட என்ன நான் கேள்வி கேட்க முடியும்? டோட்டலி அப்படியே ஸ்தம்பிச்சு போய் ஸ்டாப் ஆகிடுச்சு.